ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பேல் யூடியூப் சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நாங்கள் படக்கூடிய டாக்ல உடனடியாக பாருங்க. நீங்களே நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல பண்ணா மறக்காம ஜாயின் பண்ணிக்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்க. அப்புறம் லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் கான்டெஸ்ட் டீம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நேற்று நம்ம கொடுத்திருந்த ப்ரிவியூல நிறைய பேர் வின் பண்ணீங்க, கிட்டத்தட்ட ஒரு 90% நம்ம கொடுத்திருந்தது சரியா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்மால் கான்டெஸ்ட் கொடுத்திருந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு 95% எல்லாருமே வின் பண்ணிருந்தீங்க, ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தீங்க, நான் கூட உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறேன் பாருங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காம எல்லாரும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் கான்டெஸ்ட் எப்படி டீமை போடணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸோ மறக்காம அது எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நீங்களே கண்டிப்பாக ஸ்மால் கான்டெஸ்ட் கிரியேட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் ஃபனடா ஆப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். இன்வைட் கோட் தமிழன் அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கேஷ் போனஸ் கிடைக்கும். ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப 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 ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்னே சொல்லலாம். நிறையாவே நான் ஏன் பண்ணிட்டுருக்கேன், நீங்களும் நிறைய ஏன் பண்ணிட்டுருக்கீங்க, இது ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களாம் நிறைய ஏன் பண்ணிட்டுருக்காங்க, நான் அதையும் நிறைய உங்களுக்கு நான் டெலிகிராமில் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனை விட இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு மட்டும் சூப்பராகவே இருக்கும். மெகா கான்டெஸ்ட் கூட கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்குள்ளே இருக்கிற மினி கிராண்ட் லீக் தான் அதில் இருக்கும். ஸோ நிறையாவே நீங்கள் ஏன் பண்ணலாம், மறக்காமல் எல்லோரும் இதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப். இருக்காங்க இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 185 இது வந்து ஆவரேஜாக வந்துடும். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க ஒரு 180+ ரெண்டு வரைக்கும் அடிச்சிருவாங்க, ஈஸியாக அடிச்சிருவாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களும் 170+ ரெண்டு வரைக்கும் அடிக்கிறாங்க. பஸ் லாஸ்ட்டாக நடந்த ஒரு 2-3 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜாவில் செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்க மோஸ்ட்டாகவே லாஸ் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 140+ ரன்னுக்குள்ளவே மோஸ்ட்டாகவே சுண்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு 180+ ரன் வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, அடிச்சிடறாங்க அப்படின்னா ரன் அதிகமாக இருக்குன்னு கொஞ்சம் மிஸ் ஆட் ஆடி அவுட் ஆயிடுறாங்க. அதனால தான் தவிர மற்றபடி பிச்சில் எந்த ஒரு அசெட்ஸுமே இருக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ரொம்ப 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 ஸ்மால் கிரவுண்டு, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்ஸ்மனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம டீமை போடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட்டாக கிராண்ட் லீக் நம்ம எப்படி டீமை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆர்சி கூட ப்ராப்ளம் பிளேயிங் ஒன்று பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ரெண்டு டீமோட பிளேயிங்ல ஒன்று சொல்லிட்டு அப்புறம் நான் கடைசியாக நான் எப்படி டீம் கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபிஞ்ச் அண்ட் தேவ்தாட் படிக்கல், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், சிவம் தூபி, வாஷிங்டன் சுந்தர், நவ்தீப் சைனி, இசுர் உடானா, கிறிஸ் மோரிஸ், யஸ்வந்தர் சஹல், முகமது சிராஜ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட ப்ராப்ளம் பிளேயிங் லெவன்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாபோட ப்ராப்ளம் பிளேயிங் ஒன் பார்த்துருவோம். கேஎல் ராகுல், கிறிஸ் கெயில் வந்து இந்த மேட்ச் வரத்துக்கான வாய்ப்புகள் ஒரு 85% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவர் வரத்துக்கான வாய்ப்பு மோஸ்டா இருக்கு. மயங்க் அகர்வால், நிக்கோலஸ் பூரன், மன்தீப் சிங், மேக்ஸ்வெல் அப்படி இல்லைன்னா ஜேம்ஸ் நீசன், இவங்க யாராவது ஒருத்தன் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக ஜோர்டான், முகமது சமி, முருகன் அஸ்வின் அப்படி இல்லைன்னா கிருஷ்ணப்பா கௌதம், ரவி பிஸ்னாய், அர்ஸ்தீப் சிங், இதை வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ் லெவனோட ஒரு ப்ராப்ளோட ஒரு பிளேயிங் லெவன். இதுல இப்ப நம்ம எப்படி மெகா கான்டெஸ்ட்க்கு நம்ம டீமை எடுக்கணும், ஸ்மால் கான்டெஸ்ட்க்கு எப்படி டீமை எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன். சப்போஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க, டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி யார் டாஸ் வின் பண்ணாலும் மோஸ்டா பேட்டிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த பிச்சில் இருக்கு. ஸோ அப்படி ஆர்சிபி வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா ஃபின்ச் அண்ட் படிக்கல், விராட் கோலி, ஏபிடி இந்த 4 பேர்த்தையுமே நம்ம பிக் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இந்த கிரவுண்ட் அது மாதிரியான ஒரு கிரவுண்ட். மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட்ல வந்து முகமது சமி ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போடுறப்ப ஏதாவது ஒரு விக்கெட் விழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நினைச்சீங்க அப்படின்னா மேபி படிக்கல் விக்கெட் விழலாம். சமிக்கு வந்து படிக்கலோட விக்கெட் விழலாம், அதர்வைஸ் அவரும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. இப்படி ஒரு 4 பேட்ஸ்மேன் சார் நம்ம பிக் பண்ணிக்கலாம். அதே சேம் கிங்ஸ் லெவன் பஞ்சாபும் செகண்ட் பேட்டிங் நல்லாவே பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப கிறிஸ் கெயில், கே எல் ராகுல், நிக்கோலஸ் பூரன் அப்படின்னு இதுலயும் ஒரு 3 பேட்ஸ்மென்ஸை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம ஒரு மாதிரியான ஒரு டீமை நீங்கள் பிக் பண்ணுங்க. மற்ற கிரவுண்டில் நம்ம கொடுக்குற மாதிரி டாப் ஆர்டரில் ரெண்டு பேருமே வந்து ஒரு 80+ ரன் அடிச்சுட்டா ஒன் டவுன் வரக்கூடிய பிளேயர்ஸ் ஆட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இந்த கிரவுண்டில் போகவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா ஸ்மால் பவுண்டரிஸ் தான், ஒரு 51லேருந்து ஒரு 55+ அந்த ஒரு மீட்டரில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு மிடான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பாலை ரைஸ் பண்ணாவே பால் வந்து 4 அண்ட் 6 அது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். மற்ற பிச்சஸ் மாதிரிலாம் கிடையாது, இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மால் கிரவுண்டு.
ஸோ அந்த காரணத்தினால பேட்ஸ்மென்ஸ்க்கு மோர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு அக்ரஸிவா ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச் நான் ஆர்சிபி மேட்ச் இதே கிரவுண்ட்ல ஆடினப்ப என்ன சொல்லியிருந்தேன், ஏபிடிக்கு நீங்க போறது கேட்னா போறது நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே போல லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏபிடி வந்து ஆடினார். என்ன காரணம் அப்படின்னா, டாப் ஆர்டர்ல கொஞ்சம் விக்கெட் விட்டுறக்கூடாதுன்னு கொஞ்சம் பொறுமையா ஆடுவாங்க. ஒரு பத்து ஓவருக்கு மேல அவங்க வந்து சரி விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல அடிச்சு ஆடுவோம், ஸ்கோர் அதிகப்படுத்துறது ஆடுற சமயத்துல விக்கெட் விடுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்துல இந்த ஏபிடி மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து ஸ்கோர் அதிகப்படுத்தணும் ரைஸ் பண்ணணும் சூப்பராகவே ஆடிடுவாங்க. மிடில் ஆர்டர்ல ஒரு ஹையஸ்ட் செக்யூரிட்டி வச்சிருந்த ஒரே பிளேயர் சொல்லப்போனா ஏபிடின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஆடிட்டு இருக்காரு, அந்த மாதிரியான ஒரு பிளேயரை நம்ம பிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு டீம் எது மாதிரி பிக் பண்ணலாம், ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குங்கிறது சொல்றேன். ஃபின்சென் படிக்கல் ரெண்டு பேர்ல இருந்து யாராவது ஒருத்தங்களை பிக் பண்ணுங்க. மேபி அதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, முகமது சமி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் ரெண்டு பேருமே நல்லாவே போல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல டாப்பர் ஏதாவது ஒரு விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம். ஸோ அதனால ஃபின்சென் படிக்கல் இது வந்து ஆப்ஷனல், அது உங்களோட ஆப்ஷனல், அது யாராவது ஒருத்தங்களை பிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் விராட் கோலி ஏபி டிவிலியர்ஸ் ரெண்டு பேருமே நீங்க பிக் பண்ணிக்கலாம். மொத்தம் மூணு பேர் ஆயிடுச்சு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அடுத்ததா பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல யாராவது சரியா இருக்கும் அப்படின்னா கிறிஸ் மோரிஸ் டைரக்டாவே ஒரு செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் டெத்தில் போல் பண்ணக்கூடியவர். இந்த மாதிரியான பிச்சில் 20 ஓவருமே ரெண்டு டீமே கம்பல்சரி ஆடக்கூடிய ஒன் சைடா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அப்படி பாக்கிறப்ப மோரிஸ் டெத்தில் போடுவார். ஒரு 180 பிளஸ் ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இவர் போடுறப்ப அடிச்சாருங்கிற சமயத்தில் ஒரு விக்கெட் கொடுத்துக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதனால மோரிஸ். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சகல் சகல் வந்து மிடில் ஆர்டர்ல இவங்க ஒரு ரன் அதிகமாக அடிக்கணுங்கிற சமயத்தில் இவர் ஓவரில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருக்கலாம், ஓவரில் எக்ஸ்பென்சிவ் ஆகலாம். பட் இருந்தாலும் அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடிச்சாடுற சமயத்தில் ஏதாவது ஒரு சில பால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி மிஸ் ஸ்டார்ட் ஆடிக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால சகல் வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னா நவதீப் சைனி இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா மூணு பவுலர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பேட்ஸ்மென்ஸில் மூணு, பவுலர்ஸில் மூணு கணக்காயிடுச்சு. வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ரெண்டு மூணு மேட்சாகவே ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் இந்த மாதிரி ஸ்மால் கிரவுண்ட்ல எந்த மாதிரி பண்ண போறாரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்ச் கூட ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த இந்த மேட்ச் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பவர் பிளேலே கண்டிப்பாக ஒரு ஓவர் கொடுப்பாங்க வாஷிங்டன் சுந்தருக்கு. கெயில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால பவர் பிளேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் நீங்க ஒரு திங்க் பண்ணி வாஷிங்டன் சுந்தர் அப்படி இல்லைன்னா சைனி ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தவங்களை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஒரு ஆறு பேர் நம்ம சொல்லியிருக்கோம். கிங்ஸ் லெவன் பஞ்சாப்ல நம்ம எப்படி நம்ம பிளேயரை பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நிக்கோலஸ் போரான் இவரை நம்ம பிக் பண்ணிக்கோங்க. மிடில் ஆர்டர் தான், ஒரு செகண்ட் ரவுண்ட் பேட்ஸ்மேன் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்மால் கிரவுண்ட்ல டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துருச்சுன்னா அவர் வந்துருவாரு. ஸ்கோர் ஹை ஸ்கோர் அவர் வந்துருவாரு. அவர் வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 30 பிளஸ் ரன் குயிக்காவே ஆடிடுவார். ஸோ அதனால நிக்கோலஸ் போரானுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் போகலாம். அடுத்ததா கே எல் ராகுல் கெயில் இந்த ரெண்டு பேத்தையுமே நீங்க பிக் பண்ணீங்க அப்படின்னா மயங்க் அகர்வால இந்த கிரவுண்ட்ல விட்டுருங்க. சப்போஸ் டாப்பர்ல கே எல் ராகுல் கெயில் யாராவது ஒருத்தங்களை மட்டும் நீங்க பிக் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தா மயக் அகர்வால பிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பாக்குறப்ப இதுலயும் ஒரு மூணு பேட்ஸ்மென்ஸ் கணக்காயிருந்து. ஸோ ரெண்டு பவுலர்ஸ், ரெண்டு பவுலர்ஸ்ல டெத் ஓவர்ல போடக்கூடிய பவுலர்ஸ் தான் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஜோர்டான் சமி ஹர்ஷ்தீப் சிங் இந்த மூணு பேர்ல இருந்து யாராவது ஒரு ரெண்டு பவுலர்ஸ். ஸோ அப்படி பாக்குறப்ப இதுலயும் நமக்கு ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் பிக் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீமை போடுங்க. இதில் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ஸ் யார் யாரெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். விராட் கோலி கண்டிப்பாக வந்து டாப் ஆர்டரில் ஒரு விக்கெட் விழுந்துருச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப அப்படின்னா விராட் கோலிக்கு நம்ம கேப்டன் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச் அவருக்கு சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல தான். அதுக்கு முன்னாடி மேட்ச் ஒரு 90 ரன் அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் மொதல் பவுண்டரி அடிக்கிறதுக்கு அவருக்கு 25 பால் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஆனார் லாஸ்ட் மேட்ச். பட் இந்த மேட்ச் அதுக்கு காரணமும் கூட டாப் ஆர்டரில் ஒரு 80 பிளஸ் ரன் வரைக்குமே விக்கெட் விழலை. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். விராட் கோலி வந்தார் அப்படின்னா அவரும் டாப் ஆர்டர்லேயே விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா விராட் கோலி வந்தார்னா விராட் கோலிக்கு கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏபிடிக்கு ஒரு கேப்டன் போகிறதும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபின்ச் ஆரன் ஃபின்ச்சுக்கு வந்து இந்த மேட்ச்சில் ஏதாவது ஒரு டீமுக்காவது நீங்கள் கேப்டன் போய் பாருங்க, ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். அடுத்ததான் சேம் இதே வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப்பில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ் கெயில் அவருக்கு நீங்கள் ஒன்று கிராண்ட் லீக்ல கேப்டனாக போகிற நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கே எல் ராகுலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35% பேர் கேப்டன் வைஸ் போயிருப்பாங்க. அவருக்கும் ஏதாவது ஒரு டீம்ல போறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு வந்து கே எல் ராகுலுக்கு கேப்டன் போறது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் போரன் இவருக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போறது ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். ஸோ இதையும் தாண்டி எனக்கு வந்து ஒரு ரிஸ்கா ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க, ரிஸ்கா நான் வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷன் போறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கிறிஸ் மோரிஸ் அண்ட் தேவ்தாத் படிக்கல் இவங்க வந்து ஒரு ரிஸ்கான ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. கிறிஸ் மோரிஸ் வந்து
ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றப்ப செகண்ட் பேட்டிங் பவுலிங் செகண்ட் பவுலிங் ஒரு பண்றப்ப பாத்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா டெத்ல வந்து போற சமயத்துல அடிச்சாதங்கிற சமயத்துல மோஸ்டா ஏர்கட் பால்ல போல்ட் ஆகிறதுக்கும் கேட்ச் ஆகிறதுக்கு மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அவருக்கு ஏதாவது ஒரு டீம்ல ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல வந்து கேப்டனா கொடுத்து பாருங்க, அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற லைக் தான் வந்து அடுத்தடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கேன். பாக்குறீங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கலன்னா கண்டிப்பா டிஸ்லைக் பண்ணிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.